நாள் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ். நீங்கள் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஃபேஷன் டிசைனிங் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் ஆல்ரெடி நீங்கள் ஃபேஷன் டிசைனிங்கே முடிச்சிருக்கலாம், காலேஜில் 3 இயர்ஸ் முடிச்சிருக்கலாம். ஆனாலும் எனக்கு ப்ராப்பராக ஸ்டிச் பண்ண தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னு வருவாங்க. இல்லை எனக்கு சுத்தமாக ஸ்டிச்சிங்கே தெரியாது, டோட்டலி பிகினர் அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் தான் கொடுக்க போகிறோம். இது PDF ஃபார்மில் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 10 pages வந்து உங்களுக்கு நம்ம ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறோம். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வச்சுருக்கிற மிஷினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அது உங்களுக்கு சரளமாக வர்றதுக்கு. புதுசாக இருந்தீங்கன்னா பெடல் பண்ணுறதுக்கு வராது. இல்லை நீங்கள் வந்து மோட்டர் வச்சுருக்கீங்கன்னா எந்த ஸ்பீடில் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. எப்படி டேர்ன் பண்ணணும், டேர்னிங்லாம் எப்படி வரணும்னு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸில் நம்ம இதை வந்து கற்றுக்குறோம். ஓகே, ஃபேஷன் டிசைனிங் முடிச்சவங்களுக்கு இது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டீச்சிங் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் ப்ராப்பர் வே. அப்போ நீங்கள் ஃபேஷன் டிசைனிங்கை பேசிக்லேருந்து கற்றுக்கிறதுக்கு இது பிஃபோர் கிளாஸ். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டே கிளாஸ்க்கு முன்னாடி ஹோம்ஒர்க்காக இதை பண்ணிட்டு வருவீங்க. இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க. இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக் இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.